நிமிர்ந்து நிற்கும் நெல்லையப்பரின் ராஜகோபுரம் போல வீரத்திலும் தன்மானத்திலும் விளைந்து நிற்கும் பூமி இது. திருநெல்வேலி மாநகர காவல்துறையால் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் ஒரு புதுமையான விஷயம் செய்யப்பட்டுள்ளது. நெல்லையில் நிலவி வந்த சில அசாத்திய சூழ்நிலைகளை மிக அழகாக மாற்றியுள்ளது நெல்லை மாநகர காவல்துறை. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என திருஞான சம்பந்தர் பாடிய திருநெல்வேலியில் அப்படி என்னதான் நடந்தது? நான் ஸ்ரீனிவாசன், காவல் துணை ஆணையாளர், சட்டம் ஒழுங்கு நெல்லை மாநகரத்தில் கடந்த 3 மாதங்களாக பணிபுரிந்து வருகிறேன். பதவியேற்ற பின்பு ரோந்து செல்லும் பொழுது செவர்களை பார்த்த பொழுது பல்வேறு நோட்டீஸ்கள், தேவையில்லாத சச்சரவுகள் வர மாதிரி இருந்தது. எங்கே பார்த்தாலும் சுவரொட்டிகளும் அதனுடைய போஸ்டர்ஸும் பார்க்குறப்ப நம்ம பார்க்குறது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கண்ணுக்கு கூச்சமாக வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருந்துட்டுருக்கு. அமைப்புகள், சங்கங்கள், மன்றங்கள் என பொது சுவர்களிலும் அரசு சுவர்களிலும் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் சிதைந்து போனது சுவர்கள் மட்டுமல்ல, நமது கலாச்சாரமும் தான். என்ன செய்யலாம்? களம் இறங்கியது காவல்துறை. இதற்காக திட்டங்களை தீட்டி பல மாதங்களாக காத்திருந்தது காவல்துறை. வரலாற்று சிறப்புமிக்க, பாரம்பரியமிக்க நெல்லை மாநகரத்தில், சுதந்திர போராட்ட வீரர்களை உருவாக்கிய இந்த நெல்லை மாநகரத்தில் நல்ல கருத்துக்களை எடுத்து கூறும் விதமாக சுவர்களில் சித்திரம் வரையலாம் மற்றும் இயற்கை வனம் சூழ்ந்த குற்றாலம் போன்ற மலைப்பகுதிகளை இதில் வரையலாம். ஸோ இதுக்கு ஒரு ரைட் டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த டைமில் நடந்து முடிந்த சட்டமன்ற எலெக்ஷனில் எம்சிசி மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டில் அந்த எல்லா சுவருமே வந்துட்டு வெள்ளை அடிச்சிருந்தது. ஸோ இது ஒரு ரைட் டைமாக கருதி இந்த டைமில் நாங்கள் முன் வந்து அந்த சுவர்களில் வந்துட்டு மேற்படி போஸ்டர்ஸ் எதுவும் ஒட்டாத வண்ணம் வந்துட்டு நாங்கள் ஓவியங்கள் வரைஞ்சிட்ருக்கோம். தேர்தல் முடிந்து அனைத்து சுவர்களும் வெள்ளை அடிக்கப்பட்ட நிலையில் லாபகமாக களமிறங்கியது நெல்லை மாநகர காவல்துறை. சுவருங்க, இந்த சுவர்களை எல்லாம் நம்ம தான் பாதுகாக்கணும். இந்த ஓவியங்களில் நிறைய பேரோட உழைப்பும் நெல்லையோட சிறப்பு அம்சங்களும் இருக்குது. காலம் கடந்து இந்த சுவர்களில் ஓவியம் நிற்க நம் நெல்லை மாநகர மக்கள் முழு ஒத்துழைப்பு தருவீங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது உள்ள இளைய தலைமுறை, மாணவ மாணவிகள், வருங்கால தலைமுறை ஆகியவர்களுக்கு திருநெல்வேலி மாநகரின், திருநெல்வேலி மாவட்டத்தின் பழைய வரலாறு, மாண்பு, பாரம்பரியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி உள்ளார்கள். ஸோ இளம் அதிகாரிகள் இந்த மாதிரி நிறைய முன்னேற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அது உண்மையிலே பாராட்டுறதற்குரிய ஒரு விஷயம்தான். பல விதமான நிறைய விஷயங்கள் வந்து காவல்துறை மக்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கணும். நம்மளும் அவங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்போம்னு கேட்டுக்கிறேன். இது வந்து ஒரு புதுமையான முயற்சி. வருங்கால சந்ததியினருக்கு இந்த மாநகரத்தை நேசிக்கும் விதமாக இந்த செயல்கள் உள்ளன. இதற்கு பொதுமக்கள் அனைவருமே ஒத்துழைப்பு கொடுத்துள்ளனர். தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம திருநெல்வேலி இந்த மாதிரி அழகாவே இருக்கட்டுமே. இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்பதே ஆகும்.